மெயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ்ல நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை இந்த டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி 12 மார்க்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 15 மார்க்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கவர் ஆகுது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த பேரிடர் மேலாண்மை, இதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் என்ன. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியும் என்டிஎம்ஏ, அதுக்கப்புறம் எஸ்டிஎம்ஏ, அதுக்கப்புறம் டிடிஎம்ஏ. என்டிஎம்ஏனா நேஷ்னல் லெவலில், எஸ்னா வந்து ஸ்டேட் லெவலில், டினா டிஸ்ட்ரிக்ட் லெவலில், இப்படி தான் இதனுடைய ஆர்டர் வந்து பிரியுது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணி, இது வந்து இப்போ குரூப் 2 மெயின்ஸ் 2022 மாடல் கொஸ்டின் பேப்பரில் இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதாவது சமூகத்தை ஈடுபடுத்தி எப்படி வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்ப்போம். மேக்ஸிமம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் டஃப்பான டாபிக் தான் இல்லை. சில பேசிக்காக சில ஐடியா உங்கள்கிட்ட இருந்தால் போதும், அதை வந்து நல்லாவே பண்ணிடலாம். அதாவது என்னென்ன ஐடியா பார்த்தீங்கன்னா, ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அந்த 2005 அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் ஒவ்வொரு இதுலையும் இப்போ என்டிஎம்ஏனா யாரோட ஹெட், யார் ஹெட், எஸ்டிஎம்ஏனா யார், டிடிஎம்ஏனா யார், ஸோ இந்த ஹெட்டு யார் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஜென்ரலாக சில கீவேர்ட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன கீவேர்ட்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை வந்து இவங்களுடைய ஒர்க் அப்படி தான், எது கேட்டாலும் பிளானை வந்து ரெடி பண்ண, பிளானை பாலிசி ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் இவங்க கூட தான் குவாடினேஷன் வைப்பாங்க. ஸோ இந்த கீவேர்ட் இதே தான் தமிழையும் திட்டத்தை தீட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ், இந்த அத்தாரிட்டி யார் யார் இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த டாப்பிக்கை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். நல்லா படிக்கிறவங்க நல்லாவே படிச்சுக்கோங்க. இன்கேஸ் சுத்தமாக தெரியலன்ற பட்சத்துலையும் ஒரு ஒரு டாப்பிக்லாம் பேசிக்கான ஐடியா இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்மளால் ஃபில் பண்ண முடியும். விட்டுட்டு வர்றதுக்கு சொல்கிறேன், இது வந்து படிக்காதவங்களுக்கு சொல்லலை, நல்லா படிச்சுட்டு போகிறவங்களுக்கும் சில விஷயம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அவங்களும் இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணும். சில கீவேர்ட்ஸ் அந்த டாபிக் கேட்டாலே சில கீவேர்ட்ஸை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் சில சப் டாப்பிக்கை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது சுத்தமாக விட்டுட்டு வரணும், அந்த சூழ்நிலை வந்து வராது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்த ரொம்ப நேரமும் யோசிச்சுட்டு இருக்கணும், அந்த ஒரு கட்டாயமும் வராது. ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்றது 2005, அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ன்றது 2009-2016 இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நான் வந்து நோட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் பார்ப்போம். ஸோ இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005, இவங்க தான் வந்து ஒரு கரெக்டான இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்றது எப்படி வந்து கவர்மெண்ட் லெவலில் வந்து வந்திருக்குன்னு 12 மார்க்கில் வந்து பார்த்தோம், எப்படி கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்தாங்க என்டிஎம்ஏ படிக்கும்போது. ஸோ இந்த ஆக்டு படி தான் எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் என்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்ட்ரக்சரையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெடரலிசம் கண்ட்ரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இரண்டு பேரும் ஒருங்கிணைந்து செய்யணும். அதுலேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஒத்துழைப்புன்றது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு பிளான் பாலிசி எது ரெடி பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவங்க கூட ஒருங்கிணைந்து செயல்படுற மாதிரியும் தான் ஒரு பிளான் அண்ட் பாலிசியை வந்து டெக்னிக்கலாக, ஃபினான்ஷியலாக, லாஜிக்கலாக, எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாக, வழிகாட்டுதல் வகுத்து, கொள்கை வகுத்து, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒருங்கிணைத்து தான் செயல்படணுன்றது தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்து ஜென்ரலாக நம்ம இதை வந்து இன்ட்ரோ பாட்டில் வந்து சொல்லிக்க வேண்டியது தான். இப்போ வந்து இதில் வந்து இப்போ சென்ட்ரல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, தேசிய செயற்குழு, அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ஐடிஎம், தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம்,
அதுக்கப்புறம் என்டிஆர்எஃப். ஸோ இவங்களை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு 6 மார்க்கில் வந்து கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது நீங்கள் வந்து படிச்சுட்டு போகிற மாதிரி. நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸு, தேசிய பேரிடர் மீட்பு படை. ஸோ இவங்க தான் நேஷ்னல் லெவலில் வந்து செயல் புரிகிறவங்க. ஸோ இந்த நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இவங்களை பற்றி வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்து செக்ஷன் 8 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட ஹெட்டாக வந்து யூனியன் ஹோம் செக்ரட்டரி தான் வந்து இருக்காரு. ஜென்ரலாக என்டிஎம்ஏ அதனோட ஹெட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டுன்னு. இதில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இதனோட ஹெட்டு வந்து மத்திய உள்துறை செயலர். ஸோ இவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்கனைசேஷன் என்னென்ன பாடி எல்லாருக்கூடையும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுறது ஒரு வேலை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு விஷயம், குவாடினேஷன். அதுக்கப்புறம் இவங்களோட வேலை வந்து பிளானை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பிளானிங், ஃபஸ்ட்டு வந்து குவாடினேஷன், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் லெவலில் இந்த என்டிஎம்ஏ இவங்களாம் சேர்ந்து டிசைன் பண்ணி தர பிளானை வந்து பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இவங்களுடைய வேலை. ஸோ ஒருங்கிணைப்பு, அதுக்கடுத்தது திட்டத்தை தயாரிக்கிறது, கொள்கையை வந்து செயல்படுத்துவது, இது எல்லாமே இந்த நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட வேலை. அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்ஐடிஎம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது இந்த குவாடினேஷன், பிளான், இம்ப்ளிமெண்டேஷன், இதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எந்த அளவுக்கு மனித செயல்பாடு தேவைப்படுது, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு திறமையை வளர்த்துக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பாலிசி அண்டு கைட்லைன்ஸ் இதெல்லாம் என்டிஎம்ஏ வந்து ரெடி பண்ணுறாங்க சொன்னல. ஸோ அவங்க ரெடி பண்ணும்போதே ஹியூமன்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுவாங்க, அவங்களுக்கான ஸ்கில்ஸ் எவ்வளோ தேவைப்படும், மனிதவள மேம்பாடு மற்றும் திறன் வளர்ப்பு, இதை பற்றி தான் என்டிஎம்ஏ பாலிசி வந்து உருவாக்குவாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த பாலிசியில் அதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே தரது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டியூட், இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஸோ இவங்க ஃப்ரேம் பண்ணி தர பாலிசி தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, செயல்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அந்த டிசாஸ்டர் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அங்கே வந்து ஃபிசிக்கலாக வந்து ப்ரெசென்ட் ஆகி அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியும், ஒரு ஃபோர்ஸ்னாலே அவங்க வந்து ஹியூமன்ஸாக வந்து அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து என்டிஎம்ஏ கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து என்டிஎம்ஏ தான் இருக்கிறதுல ஹை. ஸோ அவங்களுக்கிட்ட தான் நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, என்ஐடிஎம், என்டிஆர்எஃப் எல்லாருமே செயல்படுவாங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. இவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து குவாடினேட் பிளான் பாலிசி, இவங்க வந்து அதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங், இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டருக்கான ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸாக இருக்கிறது தான், சிறப்பு படையாக இருக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இதான் நேஷ்னல் லெவலில். அடுத்து ஸ்டேட் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்டிஎம்ஏ, ஸ்டேட் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம். இதை வந்து தனிப்பட்ட தமிழ்நாடு அப்படின்னு கேட்டாலும் இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் அப்படியே தமிழ்நாடு என்ற மாதிரி மாற்றி இதே கண்டென்ட்டே கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இதனுடைய ஹெட்டு என்டிஎம்ஏனா ஹெட்டு வந்து ப்ரைம் மினிஸ்டர் பார்த்தோம். ஸோ இவங்க இதில் வந்து ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ சென்ட்ரல் லெவலில் சில பிளான் பாலிசி எல்லாமே போட்டு தருவாங்க, அதை வந்து ஸ்டேட் லெவலில் கொஞ்சம் பார்த்து எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்த அதில் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி, ஸோ நமக்கான பாலிசி பிளான் எல்லாமே வந்து இந்த எஸ்டிஎம்ஏ தான் வந்து ரெடி பண்ணுவாங்க சீஃப் மினிஸ்டர் தலைமையில். ஸோ இவங்களும் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இதுக்கான ஃபண்டு, அதுக்கப்புறம் இந்த இதை வந்து இதுக்கான நிதி, தணிப்பு, தயார் நிலை, மிட்டிகேஷன், ப்ரிப்பேர்னஸ் மெஷர்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான பிளான் எல்லாமே ரெடி பண்ணுறது, ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுறது எல்லாமே தான் இவங்களுடைய ஒர்க்கும். ஆல்மோஸ்ட் என்டிஎம்ஏல பார்த்தது தான், பட் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி தனிப்பு அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதை இவங்களுடைய நார்மல் பிளானில் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அங்கே நம்ம நேஷ்னல் பார்த்தோம்ல அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நம்ம வந்து ஹோம் மினிஸ்ட்ரி, ஹோம் செக்ரட்டரி பார்த்தா இங்கே வந்து சீஃப் செக்ரட்டரி, மாநிலத்தின் தலைமை செயலர். ஸோ இவங்க தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தோம், குவாடினேட் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளானை ரெடி பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பாலிசியை. ஸோ அதே தான் இவங்களுடைய வேலையும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎம்ஏ,
மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஸோ இவங்களை பற்றி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் 25 வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருப்பாங்க. ஸோ இந்த டிடிஎம்ஏ இதனோட ஹெட்டு வந்து ஒன்று டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டாக இருப்பாங்களாம், மாவட்ட நீதிபதி, அப்படி இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருப்பாங்க, மாவட்ட ஆட்சியர் இல்லைனா வந்து டெப்யூட்டி கமிஷனராக இருக்காங்க. அதாவது ஹெட்ஸ் த அத்தாரிட்டியஸ் சேர்பர்சன் பிசைட்ஸ் அண்ட் எலெக்டர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ டெப்யூட்டி கமிஷனராக வந்து இருக்கிறாங்க. துணை ஆணையர் இவங்கெல்லாம் இவங்க தான் வந்து இந்த டிடிஎம்ஏ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க கூடயே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுடைய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஸோ லோக்கல் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலர் அவங்க கூட தான் சேர்ந்து தான் இவங்க வந்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். இன்னும் ட்ரைபல் ஏரியா அப்படி தான் பார்த்திங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்னு இருப்பாங்களாம், அதாவது மாவட்ட கவுன்சிலின் தலைமை நிர்வாக உறுப்பினராக வந்து பழங்குடி பகுதிகளுக்கு தான் வந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் இந்த டிடிஎம்ஏல வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இது வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஜில்லா பரிஷத் இருக்கும் மாவட்டத்தில் அதன் தலைவர் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் இணைத் தலைவராக இருப்பார். ஸோ எங்கே தான் வந்து ஜில்லா பரிஷத் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் ஷால் பி த கோ சேர்பர்சன் ஆஃப் டிடிஎம்ஏ. ஸோ அவங்க அதனுடைய சேர்பர்சனாக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டிடிஎம்ஏ அதாவது டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட். ஸோ அவங்க கூட சேர்ந்து செயல்படுறவங்களா தான். ஸோ இதனுடைய ஹெட்டு மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து செயல்படுறவங்களா தான் இந்த ஜில்லா பரிஷத் ஏரியாஸில் தான் வந்து இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி இவங்களும் வந்து நார்மலாக ஒரு என்டிஎம்ஏ மாதிரி தான், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து டிசாஸ்டர் அஃபெக்ட் ஆகும் ஸோ அதுக்கான பிளானிங் கோஆர்டினேஷன் இம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் எக்ஸாமின் பண்ணுவாங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிக டிசாஸ்டர்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் வந்து எடுக்கிறது, ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய வேலை. இதெல்லாம் கொஞ்சம் நார்மலான வார்த்தைகள் தான். ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாபிக் எடுத்தாலே இந்த வார்த்தை தான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இந்த என்டிஎம்ஏ எஸ்டிஎம்ஏ டிடிஎம்ஏ நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டு அதனுடைய அத்தாரிட்டி யார், ஹோம் செக்ரட்டரியா, சீஃப் செக்ரட்டரியா, சீஃப் மினிஸ்டரா, பிரைம் மினிஸ்டரா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொண்டு ஓரளவுக்கு அந்த கொஸ்டினை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது வந்து குரூப் டூ மெயின்ஸ் 2020 மாடலில் கேட்டிருக்காங்க. ஒரு கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணி நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் அத்தாரிட்டிஸ், இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு சமூகத்தில் உள்ள மக்களை இன்வால்வ் பண்ணி அவங்கள எப்படி ஒருங்கிணைத்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து இப்போ யூனைடட் நேஷன் லெவலில் ஜென்ரலாகவே நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இப்போ ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா ஹூ வந்து இருக்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபினான்ஸ்னா வந்து IMF, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி டிசாஸ்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனைடட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் UNISDR சொல்லுவாங்க. ஸோ இவங்களை பற்றி நான் ஒரு 6 marks கொடுத்துருக்கேன். ஐக்கிய நாடுகளின் பேரிடர் குறைப்பு அலுவலகம். ஸோ இவங்க வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க, கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ஒரு பேரிடர் மேலாண்மை என்றது எப்படிப்பட்டது, சமூகங்கள் தேவையான சாதனங்களுடன் தயாராக இருக்கும் இடங்களில் பேரழிவுகள் மிகவும் குறைவான தாக்கத்தையே ஏற்படுத்துகின்றன, குறிப்பாக உயிரிழப்புகளின் அடிப்படையில். ஸோ எங்கெங்கே தான் அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரெடியாக இருக்காங்களோ, அதாவது அந்த இடத்துல உள்ள மக்கள் வந்து யார் யார் தான் இந்த இடத்துல டிசாஸ்டர் வரும், இப்போ வந்து நார்மலாக கடலோர பகுதியில் உள்ள மக்கள் தான் வந்து ஓரளவுக்கு அவராக இருந்துட்டாங்கன்னா அங்கே டிசாஸ்டர் வரும், ஒரு மழை காலத்தில் கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சில விஷயத்தை தான் அங்கே வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த மாதிரி இடத்துல உள்ள மக்களுக்கு அந்த உயிரிழப்புகள் வந்து அந்த அளவுக்கு வரதான். ஸோ அது வந்து ஒரு பெட்டர் கம்யூனிட்டி ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க UNISDR. ஸோ கம்யூனிட்டி இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸாக இருக்காங்களாம், பிகாஸ் அஃபெக்ட் ஆகுறதும் அவங்க தான், அதே சமயத்தில் அவங்களுக்கான அழிவுகளை தவிர்க்கிறதும் இவங்களால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு முடியும். அதை தவிர்த்து தான் வந்து இந்த பிளான் ரெடி பண்ணுறது, ஒரு ஃபோர்ஸ் வர்றது எல்லாமே. ஸோ இவங்களுக்கான சேஃப்கார்டை இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்துக்கணுன்றதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ
இந்த கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இவங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுனால என்ன பலன் வந்து கிடைக்க போதும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோஸ்ட் நிறைய டிசாஸ்டர் வந்து அதனுடைய பிளான் வந்து ஓரளவுக்கு அதனுடைய மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக காரணமே அங்கே வந்து மக்களை வந்து ஓரளவுக்கு இன்வால்வ் பண்ணி அவங்க எந்த மாதிரி மக்கள் அவங்களுக்கு என்னென்ன விஷயந்தான் பண்ணால் அங்கே வந்து டிசாஸ்டர்லேருந்தான் அவங்க வந்து விடுபடுவாங்க, சால்வ் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களை தான் எங்கெங்கிருந்தால் ஒருங்கிணைத்து ஒரு பிளான் வந்து ரெடி ஆகுதோ அதை வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுதோம். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து அதிகளவு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி லாஸ், எக்கனாமிக் லாஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்க மெயின் ரீசனாக வந்து இருக்கும். எந்த இடத்துல தான் வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ் அவங்களுடைய பிஹேவியரை புரிஞ்சிக்காமல் அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தை புரிஞ்சிக்காமல் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்களோ அது வந்து ஓரளவுக்கு ஃபெயிலியராக தான் போதும். ஸோ அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்தந்த இடத்துல வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ன்றதை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய முக்கியத்துவம், அவங்கள இன்வால்வ் பண்ணலைன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகும். இது வந்து இப்போ லோக்கல் பீப்புளை இது பண்ணுறது மூலமாக இன்னும் அவங்களுக்கான தன்னம்பிக்கை வந்து அதிகமாக வருது. வேறு ஏதாவது இந்த கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகலனால அவங்க வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து ஓரளவுக்கு ஓகே இந்த மாதிரி தான் ஒரு இது வந்துச்சுன்னா நம்மளை வந்து நம்ம இப்படி தான் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். ஒரு எர்த் குவாக் வந்தால் கூட நம்மளை வந்து சொல்லுவாங்க, ஒரு அதாவது ரொம்ப வந்து சென்டரில் தான் நிற்காதீங்க, கொஞ்சம் ஓரத்தில் போய் நில்லுங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு டேபிளுக்கு அடியிலையோ ஏதோ ஒரு அடியில் போய் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை அவங்கள இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது அடுத்த தடவை ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களால சால்வ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நாலேஜ்ன்றது தேவைப்படுது. இப்போ ஜென்ரலாகவே சொல்லுவாங்க ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெல்ஃபேர் இது பண்ணால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்களுக்கான நாலேஜ் வந்து இருக்கும், இந்தந்த இடத்துல தான் வந்து இது தண்ணி வரும், இந்தந்த இடத்துல தான் பூகம் வரும். ஸோ அவங்களுக்குன்னு சில நாலேஜ் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னமும் அந்த ப்ராப்ளம்ன்றது ஈஸியாக சால்வ் பண்ணுதான். ஸோ இதில் வந்து நாலேஜு, செல்ஃப் ரிலையன்ஸ், அவங்களோட கல்ச்சர் பிஹேவியர், ஏர்லி வார்னிங், சக்ஸஸ், ஸோ டைரக்ட் பீப்புள். ஸோ இந்த மாதிரி கீவேர்டை தான் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து கம்யூனிட்டியை எப்படி வந்து ஒருங்கிணைக்கிறாங்க, இப்போ வந்து ஜென்ரலாக இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் லெவலில் வந்து இந்த கம்யூனிட்டியை எப்படி சேர்த்துக்கிறாங்க, இதை பற்றி ஏதாவது ஒரு ஆக்ட்லேயோ இல்லையோ சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இதை பற்றி சொல்லி இருக்காங்க. அதாவது கம்யூனிட்டிக்கான ட்ரைனிங் வந்து தாங்க, அவேர்னஸ் தாங்க, இது எல்லாமே இந்த ஆக்டிலே வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயும் மெயினாக வந்து என்ஜிஓஸை வந்து இன்வால்வ் பண்ணுங்கள், ஏன்னா கம்யூனிட்டின்றது பீப்புள் மட்டும் கிடையாது, கம்யூனிட்டின்றது பீப்புள், என்ஜிஓ, அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதுக்கடுத்து கவர்மெண்ட்ன்ற ஒரு விஷயம், இது எல்லாமே சேர்ந்து தான் கம்யூனிட்டின்றது. இதில் பீப்புளை எது ஒன்று விலகினாலும் அது வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒருங்கிணைந்த ஒரு சமூகமாக இருக்காது. ஸோ இதில் வந்து என்ஜிஓஸ் இன்வால்மெண்ட் இதெல்லாம் அதிக தேவைப்படுது. ஸோ அவங்கள யூஸ் பண்ணி இன்னமும் அந்த டிசாஸ்டரை வந்து சால்வ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நார்மல் பீப்புளுக்கான ட்ரைனிங் அவேர்னஸ் எல்லாமே தாங்கன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2009 வந்து இதுக்கான ஒரு பாலிசி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலே நம்ம வந்து பார்த்தா என்டிஎம்ஏ தான் பாலிசி வந்து கிரியேட் பண்ணுவாங்கன்னு. ஸோ நேஷ்னல் பாலிசி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்பிடிஎம்னு சொல்லுவாங்க. இதை பற்றினா ஒரு 15 வந்து கொடுத்துருக்கு, 15 12 மார்க்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஒரு தடவை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. எங்கேயுமே வந்து ரொம்ப டஃப் பண்ணிக்காங்க, கீவேர்ட்ஸை நார்மலாக படிச்சுட்டு கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கீவேர்டை நோட் பண்ணுங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன விஷயந்தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி தான் ஒரு பெட்ராக் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு எக்ஸாமில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ்னால் அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் இது கிடைக்கும். ஸோ இவங்களாம் வந்து ஜென்ரலாக கம்யூனிட்டிக்கு வந்து ட்ரைனிங் தாங்க, எந்தெந்த இடம் தான் அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகிற இடமோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்த தான் சேஃப்கார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிளானில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2016 பிளான் பாலிசி வந்து பார்த்தோம், 2009 பார்த்தோமா. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2016 ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்னு. இது வந்து 2019 வந்து அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயின்டாய் ஃப்ரேம்ஒர்க்,
ஆஃப் டிசாஸ்டர் இந்த சிண்டாய் ஃப்ரேம் ஒர்க்னா அவங்க வந்து டிசாஸ்டரை என்னென்ன தான் வந்து பண்ணி சால்வ் பண்ணணுமோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்களா, அதை தான் வந்து இந்த 2016 வித் 2019 வெர்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இந்தியா. ஸோ இதில் வந்து என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் எதனால் வரும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து என்ன டைப் ஆஃப் டிசாஸ்டர் வரும் இதெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள், எந்தெந்த இடத்துல தான் வந்து வருமோ அந்த இடத்துல கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி அந்த டிசாஸ்டர் ரிஸ்க்கை வந்து குறைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சரலாக நான் ஸ்ட்ரக்சரலாக. அதாவது வந்து இப்போ எங்கேயாவது இப்போ ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் இந்த சுனாமி வர ஏரியாவில் தான் கொஞ்சம் வந்து அந்த இதை வந்து ஏற்றி இது பண்ணியிருப்பாங்க, அந்த மண் அந்த மேடு அந்த கடல் அலை வந்து படுற இடம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலாக ரெடி பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரழிவுக்கு திறம்பட பதிலளிப்பதற்கு தயார் நிலையை மேம்படுத்தல் மற்றும் பேரழிவுக்கு பிறகு சிறப்பாக மீண்டும் கட்டமைத்தல். ஸோ ஒரு பேரழிவு வரும்போது அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறதும் வந்ததுக்கப்புறம் சிறப்பான கட்டமைப்பை உருவாக்குறதும் முக்கியம்தான். இதெல்லாம் நார்மலான விஷயம் தான், பட் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கில் இதை வந்து சொல்லியிருக்காங்க, இதை நம்ம அப்படியேவும் எழுதணும் கேட்டாலும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயம்தான் கவர் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு விஷயம் வந்து சொல்லுவாங்க டிசாஸ்டரில், ப்ரிவெண்ட் பண்ணணும் வர்றதுக்கு முன்னாடி, தடுக்கணும் மிட்டிகேட், அதுக்கப்புறம் வந்தால் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும், வந்ததுக்கப்புறம் வந்து ரெக்கவர் பண்ணணும், தடுப்பு தணிப்பு பதில் மற்றும் மீட்பு. ஸோ இதுதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட ஃபேஸஸ். இது எல்லாமே இந்த சிண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கில் கவர் ஆகியிருக்கிற ஃபேஸஸ் தான். அதுக்கப்புறம் இதில் வந்து 4 ப்ரியாரிட்டிஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு பேரிடர் அபாயத்திற்கு சென்டாய் கட்டமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 முன்னுரிமைகளை பயன்படுத்துகிறது. ஸோ சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கில் 4 ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அதாவது 4 ப்ரியாரிட்டிஸ்னால் நம்ம இப்போ பார்த்ததான். ஸோ இந்த ஆர்டரில் தான் ஓரளவுக்கு வந்து சால்வ் பண்ணுறாங்க இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் வந்து 2019. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 18 ப்ராட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறாங்க இந்த டிசாஸ்டரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. இது ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து பண்ணுறாங்களாம். 18 ப்ராட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே கீவேர்டு தான், இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து அந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 தீமேட்டிக் ஏரியாஸ்னு இருக்கும். அதாவது பேரிடர் அபாய நிர்வாகத்தை வலுப்படுத்த ஒன்றியம் மற்றும் மாநிலங்கள் செயல்பட வேண்டிய 6 கருப்பொருள் பகுதிகள் வந்து இருக்கும். சென்டர் அண்ட் ஸ்டேட் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய 6 விஷயம் வந்து இருக்கும். ஸோ இது அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஹரிசான்டல் அண்டு வேர்டிக்கல் இன்டகிரேஷன். ஹரிசான்டலாம் வேர்டிக்கலாகவும் ஒருங்கிணைந்து இந்த 3 டயர் இந்த பஞ்சாயத்தையும் சேர்த்துக்கிட்டு செயல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான். ஸோ இந்த இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த அதாவது கவர்மெண்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம்ஒர்க் க்ரியேட் பண்ண டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005, அதில் வந்து என்ஜிஓவை இன்வால்வ் பண்ணுங்கள் மெயினாக சொல்லியிருக்காங்க, ட்ரைனிங் அவேர்னஸ் தாங்கன்னு. அதுக்கப்புறம் 2009 வந்து பார்த்திங்கன்னா பெட்ராக் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ணுறதா ஒரு பெட்ராக்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளானில் வந்து சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்கோட இந்த 4 விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை தவிர்த்து வந்து இந்த 4 ஃபேஸஸ், 4 ப்ரியாரிட்டிஸ், 18 மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் 6 தீமேட்டிக் ஏரியாஸ், 6 கருப்பொருள், அதுக்கப்புறம் இந்த 3 டயர் பஞ்சாயத்து, இதெல்லாமே அந்த பிளானில் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த செகண்ட் ஆர்க் ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி, இவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கணுன்றதுக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கமெண்டேஷன்ஸும் நமக்கு வந்து முக்கியம்தான். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுவும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டாப்பிக்கில் இவங்க வந்து கொடுத்துருக்கிறத நம்ம கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கம்யூனிட்டியை வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஞ்சாயத்து அதாவது கம்யூனிட்டியை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு பஞ்சாயத்தோடைய இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எம்ஜி நரேகான்ற ஒரு ஸ்கீமை வந்து ஒரு ரூரல் லெவலில் கொண்டு வர்றதுக்கே பஞ்சாயத்து இவங்களோட இன்வால்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி பீப்புளை இன்வால்வ் பண்ணுறதுக்கு பஞ்சாயத்து வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வேறு எல்லா செக்டர்ஸ்லேயும் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, அப்புறம் மற்ற எங்கெங்கே தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு எந்தெந்த விதத்தில் இருக்கோ எல்லாரையும் ஒருங்கிணைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்
லெவலில் பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ், சிவில் சர்வெண்ட், போலீஸ் பர்சனல் எல்லாரையும். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர், இரிகேஷன் எந்தெந்த செக்டார் தான் ரொம்ப கிரிட்டிக்கலோ அங்கே உள்ள முக்கியமான பீப்புளை இன்வால்வ் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிசி உருவாக்குறவங்க, எலெக்டட் லீடர்ஸ், லோக்கல் பாடி பஞ்சாயத்து ராஜ்லேருந்து எலெக்டட் லீடர்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அப்புறம் என்டிஎம்ஏ. ஸோ இவங்க சொல்கிற பாலிசிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி இன்வால்வ் பண்ண. ஸோ இதெல்லாம் நார்மலான பாயிண்டாக தான் தெரியும், பட் எக்ஸாமில் நமக்கு வந்து அங்கே போய் தான் இந்த பாயிண்ட்டை தான் கொடுத்தா இவ்வளோ ஸ்கோர் வருமான்ற மாதிரி தெரியும். இதெல்லாம் நார்மலாக தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும், பட் அது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கொஞ்சம் அதை வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து ஏற்றுங்க. ஸோ இதுதான் கம்யூனிட்டியை வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய ஆஸ்பெக்டில் வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் இன்வால்மெண்ட், யூஎன்எஸ்ஐடிஆர் அவங்களுடைய அந்த இதை வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொன்னேன். ஏர்லி வார்னிங், செல்ஃப் ரிலையன்ஸ், இண்டிஜினியஸ் நாலேஜ், லோக்கல், அதே தான் தமிழையும் அதே தான். அவங்களுக்கான அறிவுகளை வந்து பயன்படுத்த தன்னம்பிக்கை, கலாச்சாரம், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள். அதுக்கடுத்து இதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த டிஎம்ஏ 2005, 2009, 2016 வித் 19, அதில் இந்த சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்குது. அதுக்கப்புறம் இவங்க பிளானில் வந்து அந்த 4 ப்ரியாரிட்டிஸ், 18 மேட்ரிக்ஸ், 6 தீமேட்டிக் ஏரியாஸ், அப்புறம் இந்த பஞ்சாயத்து இது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆர்க் ரெப்ரசன்டேஷனில் ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி எஜுகேஷன் இது. அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் பெரிய லெவலில் லெஜிஸ்லேட்டர்ஸ் இவங்கள, அதுக்கப்புறம் வந்து இந்த என்டிஎம்ஏ இவங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க தான் செகண்ட் ஆர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ நல்லா படிங்க, நம்ம நோட்ஸில் கவர் ஆகிறதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.